பாருங்கள், இப்ப ஒட்டக பிரச்சனை கூட எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஒட்டகத்தை அறுக்கக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பளிச்சிருக்கிறான். இதே இவன் அறிவாளி தானே, ஹைகோர்ட் தலைமை நீதிபதி. அப்ப எத்தனை வருஷம் இவன் கோர்ட்ல குப்பை கொட்டிருப்பான், எவ்வளவு இந்த சட்ட புத்தகம் படிச்சிருப்பான். படிச்சு நீதிபதியா இருந்து கொண்டவன் என்ன சொல்றான், இந்த சட்டத்தில் உங்களுக்கு அனுமதி கிடையாதுங்கிறான். இதே ஹைகோர்ட்ல 2006 ஒட்டகத்தை குர்பானி கொடுக்க தடை இல்லைன்னா, ஒரே சென்னை உயர்நீதிமன்றம் தான். இதே சென்னை நீதிமன்றத்தில் ஒருத்தன் சொல்றான் ஒட்டகத்தை குர்பானி கொடுக்க தடைங்கிறான், இன்னொருத்தன் சொல்றான் தடை இல்லைங்கிறான். ரெண்டுல ஒண்ணுதானே சரியா இருக்கு? அப்ப உனக்கு அறிவு இருந்தா சரியா முடிவெடுக்க முடியல பத்தியா? அறிவு இருக்குன்னு சொன்னா அவன் சொன்ன மாதிரி நீ சொல்லு, நீ சொன்ன மாதிரி அவனும் சொல்லட்டும். ஒரு சட்டம், ஒரு நாடு, ஒரு புஸ்தகம், அதை ஒரு பிரச்சனை, ஒரே பிரச்சனைக்கு ஒரே புத்தகத்தை அடிப்படையாக வைத்து ரெண்டு பேர் ரெண்டு விதமா தீர்ப்பளிக்கிறான் என்று சொன்னால் உன் அறிவு விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்கலாம். சரியானதை கண்டுபிடிப்பதில் குறை செய்கிறது, சாதாரண மக்களுக்கு குறை செய்யவில்லை. பெரிய படித்த புத்தகங்களை கரைத்து குடித்த பண்டிதர்களுக்கு இந்த குறை ஏற்படுகிறது. அதே மாதிரி மத நம்பிக்கை என்பதற்காக வேண்டி எதை வேண்டுமானால் அனுமதிக்க முடியுமா அப்படின்னு இவன் கேட்கிறான். இவனே தான் என்ன சொல்றான்னு கேட்டா, தீபாவளிக்கு பட்டாசு வெடிப்பதெல்லாம் தடுக்க முடியாது. அப்ப பட்டாசு வெடித்தால் அது கேடு ஏற்படும் என்று அரசியல் சாசனத்தில் இருக்கிறது. கேடு விளைவிக்கக்கூடியதெல்லாம் தடுக்க வேண்டும் என்று இருக்கு. அந்த புஸ்தகத்தை படித்துக்கொண்டு அதை செய்யலாங்கிற அதை செய்யக்கூடாங்கிறான். ஏன் ஒட்டகத்தை நான் சாப்பிட்டா எவனுக்கு எந்த கேடும் கிடையாது, ஆனா அதை செய்யாதுங்கிறான். ஓங்காசல் நீ பட்டாசு வெடிச்சா உலகத்துக்கு கேடு, அதை செய்யுங்கிறான். ரெண்டையும் செய்யறது யாருன்னு கேட்டா ஒருத்தர் தான் செய்யறான். சாதாரண செய்யறான், படிச்சவன் செய்யறான், சிந்தனை சொல்றான். அப்படி அக்குவேர் ஆணிவர் அலசி ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டு கண்டுபிடிப்பான அப்படிப்பட்டவன் இந்த மாதிரி தீர்ப்பு அளிக்கிறான் என்று சொன்னால், அப்ப அங்கதான் பாக்கிறோம், நம்ம அறிவை நம்புனா நாசமாயிருவோம். நம்ம அறிவு பல மாதிரியான தப்புகளை செய்யும், பண்டிதனுக்கு கூட தப்பு வந்துடும். அப்ப நம்ம தப்புல இல்லாத ஒருத்தன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான் என்பதற்காகத்தான் இந்த ஒரு வஹியின் பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான்.